நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு வெளியேற இருக்கின்ற முன்னாள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்களுடைய விவகாரத்திலே நீதி கோரி 7 தமிழ் கட்சிகள் மனித சங்கிலி போராட்டத்தை வெற்றிகரமாக மக்களுடைய ஆதரவோடு நடாத்தி முடித்திருக்கிற பின்னணியிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி கருத்து பரிமாறி விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தை குறிப்பாக இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்றது என்கிற விடயத்தை சர்வதேசத்திற்கு முன்னாலே உரத்து கூறுகின்ற எங்களுடைய கடமை பாட்டின் அடிப்படையிலே நீதிபதி சரவணராஜா அவர்களுடைய விவகாரத்தில் அடுத்த கட்டமாக வடகிழக்கு மாகாணம் தழுவிய ஒரு ஹர்தால் நடவடிக்கையை கடையடைப்பு மற்றும் அன்றாட கடமைகள் நிறுத்தம் என்ற அடிப்படையிலே அல்லது பொது வேலை நிறுத்தம் என்ற அடிப்படையிலே ஒரு பூரணமான ஹர்தாலை தமிழ் மாநிலத்திலே தமிழ் பேசும் மக்களுடைய தாயகத்திலே அடுத்த வாரத்திலே ஓர் திகதியிலே நடாத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த விடயத்திலே அரசியல் கட்சிகள் என்கிற எல்லைக்கோட்டுக்கு அப்பால் மனித உரிமை அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், சமூக அமைப்புகள், நீதி கோரி செயல்பட்டு வருகின்ற பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமை நடவடிக்கையாளர்கள் என வர்த்தகர் சங்கங்கள் உட்பட சமூகத்தின் பல்வேறு தரப்பினரோடும் நாளையிலிருந்து விரிவாகவும் வேகமாகவும் கருத்து பரிமாற்றங்களை செய்து இந்த ஹர்தாலை, இந்த பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையிலே நாளையிலிருந்து இந்த சந்திப்புகள், கருத்து பரிமாற்றங்கள் தொடரும். இந்த அடிப்படையிலே நாங்கள் ஹர்தாலுக்கான திகதியை சில தினங்களிலே அறிவிக்க முடியும் என்று நம்புகிறோம். எது அப்படி இருந்தாலும் ஒரு வார காலத்திற்குள்ளே இந்த ஹர்தால் முழு வடகிழக்கு மாகாணங்களும் தமிழ் பேசும் மக்களுடைய தாயகம் முழுவதும் ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்திலே இலங்கை அரசுக்கு மாத்திரமல்ல இங்கே எமது மக்களுக்கு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உரத்து சொல்லக்கூடிய விதத்திலே நடாத்தி முடிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த விடயத்திலே முஸ்லிம் கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். சில பிரதான முஸ்லிம் கட்சிகள் இந்த விடயத்திலே ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்து வரும் தினங்களிலே பூரணப்படுத்தப்படும். அவர்களோடும் கலந்து பேசி எங்கள் தரப்பிலே தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இந்த முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களோடு நேற்று நிகழ்த்திய சந்திப்புகளின் தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டும் பேசி எல்லோருமாக சேர்ந்து ஒரு திகதியை தீர்மானித்து ஒற்றுமையாகவும் பரந்துபட்டும் இந்த ஹர்தால் நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுக்க தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு தமிழ் பேசும் மக்களுடைய பூரணமான ஆதரவை தயவாகவும் தாழ்மையாகவும் நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களுடைய பூரண ஒத்துழைப்பும் வழக்கம் போல மனித சங்கிலிக்கு போராட்டத்திற்கு கிடைத்தது போல என் அதைவிட மேலதிகமாக கிடைக்கும் என்கிற எங்கள் எதிர்பார்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். மேலும் இன்றைக்கு நீதி கோருகின்ற போராட்டத்திலே குதித்து மும்முரமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சட்டத்தரணிகளுடைய அமைப்புகளோடும் நாங்கள் பேச உத்தேசித்திருக்கிறோம். அவருடைய பங்களிப்பும் அவர்களுடைய ஆலோசனைகளும் கூட இந்த விடயத்திலே எங்களாலே பெற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.